படுத்துரு கூட ஒன்று ரெண்டு மூணு நாலு காய் படுத்துருக்கு. பழுத்திருக்கு. மரத்துல பழுத்து வாழை பழம். செமையாக இருக்கு. ஆட்டுக்குட்டி கொடுக்கலாம். அது கொஞ்சம் பச்சையாக இருக்கு, அப்படி இருக்கட்டும். ஏ ஓகே மக்கள், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து மரத்தில் பிச்சு எடுத்து மூணு வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்டேன். ஸோ ரெண்டு காயில் இருக்குது. இது வந்து எந்த வித மருந்தும் இல்லாமல் ஆர்கானிக்காக மரத்தில் விளைஞ்சது, மரத்தில் பழுத்தது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து மறந்தடிச்சு பழுக்க வச்சதெல்லாம் கடைகள் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நாளைக்கு இல்லை நாளைக்கு வகையில் அந்த தார புள்ள வெட்டி கீழே இருக்குவேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு வீடியோவில் எடுத்து வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வாங்க எதையும் சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்கு. இது சாப்பிட்டு தோலை கொண்டு போய்ட்டு நம்ம ஆட்டு குட்டி இருக்குல்லையே சின்ன குட்டி அது கொடுக்கலாம். ஓகே, மொத்தம் மூணு பழம் பழுத்துருந்துச்சி, நாலு பழுத்துருந்துச்சி, ஒன்று வந்து கொஞ்சம் பழுக பத்தாதம் ஆயிருந்துச்சி. ஸோ நான் வந்து மூணை பிச்சுக்கிட்டு வந்துட்டேன். இதை சாப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒன்று சாப்பிட்டு அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட போயிட பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ தார புள்ள வெட்டி இறக்கணும் இன்றைக்கி அந்த கிலாடி நாளைக்கு பார்ப்போம் இப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக வாழைப்பழம் தொழிலை கொண்டு போயிட்டு ஆட்டு ஓட்டி கொடுக்கலாம். சின்ன ஊட்டி நல்லா விரும்பி சாப்பிடும், வாங்க போய்ட்டு பார்க்கலாம். இதை வந்து நம்ம நம்ம அம்மா வைக்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க போய்ட்டு தோலை வந்து கொட்டி கொடுப்போம். என்ன வாழைப்பழ தோலுக்கு வரையோ? ஸோ ஒரு சின்ன துணி ஒன்று தரணும். உனக்கு ஒரு துண்டு, உனக்கு ஒரு துண்டு, ஏய் உனக்கு உனக்கு போதும், அதெல்லாம் குட்டி கொடுக்க வரேன். ஏய் இதான் உங்களுக்கு, யாருக்கு வேணும்? வணக்கம், வேணுமா? நீ ஒரு துணி எடுத்துக்க. ஏய் உனக்கு கொடுத்துருந்தானே அங்கே வச்சு. பெரிய ஆட்டுகளாக நான் கொடுத்தேன், குட்டி கொடுத்துருக்கேன். இது வந்து தடுமாறுது, காலையும் மிதிச்சிருச்சு. ஒன்று போதும், இப்போ குட்டி கொடுக்கணும். அது போ 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 உனக்கு வேணுமா? பாருங்க பாருங்க, வாழைப்பழ தோலுக்கு தடுமாறுறது. உனக்கு கொடுக்கல, நானே கொடுத்தானே. எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இல்லை, முடிஞ்சு. வாழை தார வெட்டினி தான் தரணும். ஏ ஓகே மக்களே, வாழைப்பழ தொழில் கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே போய் பிள்ளாக்கா கொண்டு வச்சுருக்கேன் ஆட்டு கொடுக்குறது, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் வரேன்
ஸோ பிலாக்கவான் பிடிங் வந்து வச்சுருக்கேன் ஆட்டை கொடுக்குறதுக்கு. இதை நான் வந்து வெட்டி ஃபுல்லாக சின்ன சின்ன வெட்டணும், அதை வெட்டுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். வெட்டி கொடுத்தோம்னா ஆடு நல்லா சாப்பிடும். ஸோ நேற்று நான் வந்து வெட்டி கொடுத்தேன், அவரை மிச்சம் இருக்கோ தெரியல, எங்கள் பாஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். வெட்டி இந்த பாருங்கள் வெட்டி போட்டு வச்சுருக்கேன், இதை கொண்டு போயிட்டு நம்ம ஆட்டை கொடுப்போம், ஆடு நல்லா திங்கும் இது. அப்படி நம்ம போயிருப்போம். நம்மளோட தேனி இருக்கு இல்லையா, தேனிக்கு வந்து நம்ம தேன் புழிஞ்சி ராட்டு மிச்சத்தை வச்சுருந்தோம் இல்லையா, கடைசி வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அந்த மற்ற பாஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன், அந்த வடித்தட்டு இருந்துச்சு இல்லையா, வடித்தட்டில் வந்து நிறைய ஒட்டிக்கிறேன், அது மிச்சம் தேன் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துருந்தேன், அது எப்படி இப்போ சாப்பிட்டு முடிச்சிருக்கா, மிச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே முன்னே போனோம்னா இதாக இந்த பாருங்க இருக்குது, இந்த பாருங்க இருக்குது நம்மளோட வடித்தட்டு. ஸோ இந்த இருக்குது நம்மளோட வடித்தட்டு, அன்றைக்கும் எல்லாம் தின்னு முடிச்சிருச்சு போல். ரெண்டே ரெண்டு தேனி இது மட்டும்தான் இருக்குது அதில், நீ பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட பிசு பிசு தன்மை இல்லை, எல்லாத்தையும் எடுத்துருச்சு. நீ பாருங்க எவ்வளோ கிளியராக வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட தேன் இல்லாமல் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ இதை கீழே கொட்டி வச்சுட்டு இதில் அந்த உள்ளு கொட்டி இருக்கிற ஆட்டுகளில் அந்த துண்டுகளில் கொஞ்சம் 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 பிசு பிசு தன்மை இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் கொஞ்சம் நேரத்தில். அதை இப்படி பிச்சு வச்சுட்டு வடித்தட்டு எடுத்து போகிறேன். இது மாதிரிகள் இருக்கும்போது நீங்கள் வந்து புதுசாக வந்து தேன் வந்து பெட்டியில் பிடிக்கிறதுனால இதை கொண்டு போய்ட்டு அந்த பெட்டிகளுக்கு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா, அப்படி இல்லாடி போனால் இது உருக்கி அதை ஒரு பட்டர் மாதிரி வரும், அதை நல்லா கொண்டு போய்ட்டு அந்த பெட்டியில் தேய்ச்சி விட்டிங்கன்னா தேன்கள் வந்து அந்த வாசத்துக்கு வந்து வரும். நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அடுத்த வீடியோவில், ஓகே. ஸோ நமக்கு நிறைய ராட்டு இருக்குது, தேன் எடுத்த ராட்டுகள், அதெல்லாம் உருக்கி எப்படி அந்த வெக்ஸ் வந்து எடுத்து தேன் மறு பெட்டிகளுக்கு வர வைக்கிறது அப்படின்றத ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், ஓகே. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம போகிற அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகே. நீ பாருங்க தேன் அந்த வாசத்துக்கு மொசூர் வந்திருக்குது. அப்படியே முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ பாருங்க என்ட்ரன்ஸில் இன்றைக்கி வந்து பெரிய ஆக்டிவ் பெருசாக ஆக்டிவாக இல்லை, எல்லாமே வந்து தேனுகள் எடுத்துகிட்டு உள்ளு சேர்த்துட்டு இப்போ மற்றலாம் வெளியே போயிட்டு தேன் எடுத்துகிட்டு வந்து. நீ பாருங்க சிகப்பு காலத்தில் ஒரு சின்ன நூல் ஒன்று உங்களுக்கு இறங்க முதல்ல கிட்ட போய் காட்டுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உள்ளுக்கு பிரேமெல்லாம் வச்சு கட்டியிருந்தோம் இல்லையா, அந்த நூல் தான் அந்த பிச்சு பிச்சு துண்டு துண்டாக கொண்டு வெளியே போடுது. நான் உங்களுக்கு அது ஃபுல்லாக பெட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. பெட்டி ஓப்பன் பண்ணி அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ கட்டின நூல்லாம் எத்தனை இருக்குது, எத்தனை வந்து வெட்டி வெளியே கொண்டு வந்து வீசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தேனி பார்க்குறது சின்னதாக இருக்கும், ஆனால் அதை எவ்வளோ பெரிய வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், வாங்க அப்படியே போகலாம் நம்ம. மக்கள் நம்ம வந்து கோழி குஞ்சு வந்து உள்ளுக்கு வச்சுட்டு பெரிய கோழி வந்து வெளியே திறந்து விட்டுருந்து மேஞ்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி போன போடுற அந்த சின்ன குஞ்சு போகிற சாப்பாடுலாம் எத்தி முடிச்சிருது. ஸோ இப்போ வந்து வெளியே கோழியை வந்து உள்ளுக்கு வந்து எடுத்து விட்டு போகிறேன். கதவு திறந்து விட்டோம்னா அது உள்ளுக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். கோழி Thank you.